அப்புறம் என்ன நல்ல நேரத்துல தட்டை மாத்திக்குவான். கற்பகம், அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? நாம என்னதான் மறக்கணும்னு நினைச்சாலும் இந்த ஊர்க்காரங்க சுந்தரத்தோட கல்யாணத்தை பத்தி பேசி கஷ்டப்படுத்துவாங்க. என்ன செய்ய முடியும்? தாங்கிதான் ஆகணும். நீதான் உங்க அம்மாவை புலம்பாம பாத்துக்கணும். அம்மாவை நான் கவனிச்சுக்கிறேன். நினைச்சாவே பாவமா இருக்கு. சுந்தரம் அம்மாவை நீங்க தான் கவனிச்சுக்கணும். உன் வாழ்க்கையில கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாவே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். பொறுப்பான பொண்ணு நீ. உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேதான் நீ உன் வாழ்க்கையில உயரத்துக்கான முடிவு எடுக்கணும். இனிமே வாழ்க்கையில உயரத்துக்கு என்ன இருக்கு? ஏன் படிப்பு இல்ல? உன்ன மாதிரி நல்லா படிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க முடியாம கஷ்டப்படுற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம அரசாங்கம் வளர்கல்வி இயக்கம் மூலமா தொழிற்கல்வி கத்து கொடுத்து வேலை வாய்ப்பும் தராங்க. இத பத்தின விவரத்தை எல்லாம் நீ அந்த மையத்திலே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு பொதுவா நம்ம தாலுகாவுல வளர்கல்வி தொழில் பயிற்சி மையம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு யாரும் பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீ உடனே போய் உன்னோட பேரை கொடுத்து நீ அதுல சேர்ந்துக்க. இத பாருமா, மனசுல இருக்க துக்கத்தை எல்லாம் தொடச்சிட்டு நீ நல்ல நேரத்துல கிளம்பு. நல்லதே நடக்கும். நான் வரட்டுமா? வாங்க சார், உள்ள வாங்க. தலபத்ர சார். அம்மா. ஆறு ஏமா, அங்கம் வாங்குறது நீங்க தானே? ஆமா. நாங்க வட்டாட்சியர் அலுவலகத்துல இருந்து வரோம். தாலுகா ஆபீஸுக்கு நிலப்பத்திரத்தை உடனடியா எடுத்துட்டு வர சொல்லி உங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தோமே, நீங்க ஏமா வரல? என்னது, பாத்திரத்தை கொண்டு வரணுமா? எதுக்கு? இந்த ஆள் ஏதாவது சொன்னானா? இது பாருங்கம்மா, எங்கள்ட்ட பேசும்போது முறையா பேசணும். உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா அதை எங்க முன்னாடி காட்டக்கூடாது. ஐயா, நான் பேசுறேங்க. முதல்ல பத்திரத்தை எடுத்துருவோமா? என் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்றதுக்கு நீ யாரு? காரணத்தை சொல்லு. சார், இரும்புட்டுல இருந்துச்சு, இந்தாங்க. அம்மா, நீங்க யாரு? இந்த அம்மாவோட மகன் சார். அம்மா, உங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பணுமே, அது எங்க? இதானே உத்தரத்துல சொல்லி இருந்துச்சு. இங்க பாருங்கம்மா, எல்லாருக்கும் பொதுவா ஒண்ணு சொல்றேன். பூவத்தூர் கிராமம் நடுத்தெருவில் வசிக்கும் இறந்து போன திரு வீரப்பன் மனைவியாகிய அங்கம்மாள் என்ற குடும்ப தலைவியாகிய நீங்க இதுநாள் வரைக்கும் ஏகபோகமாக அனுபவித்து வந்த 5 ஏக்கர் நிலமும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அது பட்டா நிலம் இல்ல, புறம்போக்க நிலம். என்னது, பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் அடுக்குமா ஐயா? ஏமா ஏமா கத்துறீங்க. இது பட்டாதான், ஆனா இது குறிஞ்சி பட்டா. சார், குறிஞ்சி பட்டானா என்னன்னு அந்த அம்மாக்கு விளக்கமா சொல்லுங்க சார். இது பாருங்கம்மா, அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் 5 ஏக்கருக்கு குறைவா இருந்தா அதை ஒருத்தர் விவசாயம் பண்ணலாம், அதுக்கு பட்டா கொடுத்துடுவோம். அது குறிஞ்சி பட்டா. ஆனா தேவைப்படுறப்ப திருப்பி ஒப்படைச்சிடணும். ஏமா, இறந்து போன உங்க கணவர் இதெல்லாம் உங்ககிட்ட விவரமா சொல்லலையா? சார், அவங்க வீட்டுல யாரும் படிக்கல, அந்த அம்மாவுக்கும் விவரம் பத்தாது. நீங்களாவது சொல்லிருக்கலாமே. சொல்ல முயற்சி பண்ணா சார், ஆனா அந்த அம்மா எங்களை எல்லாம் எங்க அண்ட விட்டாங்க. அந்த அம்மாளுக்கு சொன்னாலும் தெரியாது, தன்னாலும் புரியாது. கார் மூலமா அறிவு பண்ணீங்கள, அதுக்கப்புறம் கூட அந்த அம்மா எந்த நடவடிக்கை எடுக்கலையே. கடைசியில எல்லாம் போட்டு உங்க வாயால வரட்டுந்தேன், நானும் சும்மா இருந்துட்டேன். தாலுகா ஆபீஸ்ல வந்து ஒப்புதல் வாங்கிக்கோங்க. இனிமே இந்த நிலம் உங்களுக்கு சொந்தம் இல்ல. இந்த 5 ஏக்கர் நிலத்தையும் ஊர் பொது நலத்துக்காக
குளம் வெட்ட ஒப்படைச்சாச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல ஒரு கை நாட்டு வைங்க. வச்சுக்கப்பா சார், வாங்க போலாம். சுந்தரம், ஐயோ என் சொத்தெல்லாம் போச்சு, எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன் கடவுளே. ஏமா, கோவால் என்ன வீட்ல இல்ல? தோட்டத்து பக்கம் தான் போனாரு. தோட்டத்து பக்கமா? ஆ, அங்கயா? ஆ, போய் பாருங்க. அப்படியே உங்க சனங்கள்ல உறவுக்காரங்க ஆறாறு பேர் போடணுமோ ஒரு குறிப்பு கொடுத்துடுங்க. அதோட இந்த கல்யாண புடவை எடுக்கிற நாளையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பத்திரிக்கையெல்லாம் அடிப்போம், புடவையும் எடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால ஒரு விஷயம் பேசணும். எல்லாம் பேசிட்டோமே, அப்புறம் என்ன? பரிசம் போட்ட அன்னைக்கு அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமையில நாம பேசித்தான் ஆகணும். சொல்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை இங்கேயே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு யோசனை. ஏன்னா இப்போ உங்க வீட்லயும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு. அத நான் தப்பா சொல்லல, நம்ம கையில என்ன இருக்கு? என் பொண்ணு அங்க வந்து கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறதுக்கு மாப்பிள்ளையும் இங்கேயே வந்து வயக்காட்ட பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. இத ஏன் சொல்றேன்னா, இந்த சொத்தெல்லாம் நாளைக்கு அவங்களுக்கு சேர வேண்டியதுதானே. அப்போ நாங்க ஒண்ணு மத்த குடும்பம்னு குத்தி காட்டுறீங்களா? ஐயோ, அப்படி இல்லைங்க. என்ன சம்பந்தமா இப்படி பேசுறீங்க? மாப்பிள்ள இங்க இருந்துட்டா நீங்க அனாதை ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நாம எல்லாரும் ஒண்ணா இங்க இருந்துருவோம். நல்ல கதையா இருக்கே, மவனோட உங்க வீட்டுல உட்கார்ந்து வைத்த கழுவுறதை விட நாலு வீட்டுல பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணையும் புள்ளையும் ஏன் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போவேன்? நீங்க பேசினபடி உங்க சீர் செஞ்சிடுங்க, அவ்வளவுதான். தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ஒரே பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து அது உங்க ஊர்ல வந்து கஷ்டப்படுறத எங்களை பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா? பொண்ணுக்கு பரிசம் போட்டாச்சேன்னு ஒரு மரியாதைக்காக பாத்துட்டு இருக்கோம். இப்ப ஒண்ணு கெட்டு போகல, நல்ல யோசனை பண்ணுங்க. வேற பேச்சே இல்ல, நான் சொன்னபடிதான் நடக்கணும். அப்போ என் பொண்ணுக்கு நீங்க செய்யறதா சொன்ன சீர மொத்தமா முதல்ல செய்யுங்க. மாப்பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கரெக்டா செஞ்சிடறேன். கல்யாண தேதி அப்புறம் பார்க்கலாம். இதான் உங்க முடிவா? இத பாருங்க, இந்த அங்கம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது. என் பிள்ளையோட கல்யாணத்தை எப்படியும் நடத்தி காட்டுவேன்.
வளர்கல்வி தொழிற்பயிற்சி மையத்துல டெய்லரிங் முடிச்சு சொந்தமா ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு நடத்த நினைக்கிற உங்க எல்லோருடைய முயற்சியையும் தன்னம்பிக்கையும் நான் பாராட்டுறேன். ஆனா ஒரு விஷயத்த என்னுடைய வேண்டுகோளாவும் அட்வைஸாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். உனக்கு லோன் கிடைக்கும், ஆனா ஒரு கண்டிஷன், ஒர்க்ல இம்ப்ரூவ் ஆன பிறகு லோன் தானே, லேட்டா கட்டிக்கலாம்னு இருந்துடாத. வில்லேஜ்காரங்க நீங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன். ஏன்னா பணத்தை வாங்கிட்டு ரொம்ப பேர் கட்டுறதில்ல. நீ திருப்பி கட்டுற பணமோ உன்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுக்கு தான் திரும்ப பயன்பட போகுது. புரிஞ்சுதாமா? ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். நாங்களும் கொஞ்சம் கோபுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வருத்தத்துல ரெண்டு குடும்பமும் ஏன் கவலைப்படணும் யோசிச்சு பார்த்தோம். பரிசம் போட்டு முடிச்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, எதுக்கு நமக்குள்ள குழப்பம்? உங்க அம்மா கிட்ட சொன்னபடி சொன்னது எதுலயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லுங்க. கல்யாண செலவு நானே பாத்துக்கிறேன். யாரு கல்யாணத்துக்கு? சுந்தரம், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? வந்தவங்க கிட்ட மரியாதை பேச வேண்டாம். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அங்க அம்மா கிட்ட இத பத்தி பேசுறேன். நீங்க வரணும். வர்றேம்மா. வர்றேங்க. என்ன நீங்க அவங்களோட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? கர்ப்பாதத்தை தவிர வேற கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆமா, பண்ணிக்க மாட்டேன். உங்க ஆத்தா என்னடான்னு வேற பொண்ணை பார்த்து நிச்சயமே பண்ணிட்டா. இப்ப புலம்பி என்ன லாபம்? இப்ப இருக்கிற நிலைமைக்கு தகுந்த மாதிரி நடந்தா போதும். இந்த பொண்ணையாவது வாழவே, நான் சொல்றத கேளு. டேய் சுந்தரம், பேசாம அவங்க சொல்றபடி கேளுடா, அதான் உனக்கு நல்லது. ஆவாஹயாமி சமர்ப்பயாமி பானீயம் சமர்ப்பயாமி மத்யே மத்யே பானீயம் சமர்ப்பயாமி ஓம் போர்வசுவ தத்ரவரேண்யம் பர்கோ தேவசிய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். ஓம் ஆபஹ ஜோதிரசா அமிர்தம் பிரம்மா போர்புவஸ்வரோம் பானாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மணே ஆத்மா அமிர்தத்வாய ஓம் பூஸ்வா புவஸ்வா அக்னயே இத நமம வாயவே இத நமம ஓம் அக்னயே சிஷ்டகதே இத நமம ஓம் சூர்யாய நம ஓம் கேசவாய நம கேசவாய இத நம ஓம் மாதவாய நம மாதவாய இத நம ஓம் அக்னேஸ்வராய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் விகடாய நம ஓம் தூமகேதவே நம ஓம் பார்கவாய நம பாதகசிந்தாய நம ஓம் நமோ விக்னவே சிஷ்டகிருதே இத நம ஓம் சூர்யாய ஸ்வாஹா அக்னயே ஸ்வாஹா அக்னேய இத நம ஓம் ருத்ராய ஸ்வாஹா ருத்ராய பசுபதயே இத நம ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னேய இத நம ஓம் கேசவாய ஸ்வாஹா கேசவாய இத நம மாதவாய இத நம ஏய் நமா.
நில்லடி, கூட்டத்தோட வந்துட்டியா? உன்னை யாரடி வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டா? என்னடி அப்படி பாக்குறே? உன் மவளோட என் மக சுத்தினானே வந்திருக்கிற சனங்க கிட்ட சொல்ல போறியா? ரோஷன் கேட்டவனே, நீ சூனிய வைக்கலன்னா என் சொத்தை எல்லாம் எப்படி போயிருக்கோம்? நீ பெரிய பணக்காரி ஆயிட்டேங்கிறத இப்படி நகையெல்லாம் போட்டு காட்ட வந்துட்டியா? உன் மூஞ்சில முழிச்சாலே அடக்கிக்கு புகையில கூட கிடைக்காது. நீ நின்ன இடத்த முழுகி கழுவணும், வலிச்சு தொடைக்கணும். போடி போடி வெளிய போடினா. நிறுத்துங்க, அவங்களை போ சொன்னீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது. நிறுத்துங்கன்னு சொல்ற அல்ல, சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஏன் உங்களை என்னோட இன்னொரு அப்பா அம்மாவும் நினைச்சு சொல்றேன். எங்க அத்தை படப்படன்னு பேசுவாங்களே தவிர மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டாங்க. வெளி உலகம் தெரியாத அப்பாவி, அவங்க சார்பா இந்த சீரை சீதனமா நாங்க தரோம். தயவு செஞ்சு நீங்க இதை மறுக்காம பெருந்தன்மையோட ஏத்துக்கணும். இது மட்டும் வெளியே தெரிய வேண்டாம். எங்க அண்ணி வீட்டுக்கும் எங்களுக்கும் கொஞ்ச நாளா போக்கு வரது இல்லை. இருந்தாலும் நாங்க விட்டுட முடியுமா? இந்த சீதனத்தை நீங்களாவே உங்க பொண்ணுக்கு தரதா சொல்லி கல்யாணத்தை நடத்துங்க. மற்றதெல்லாம் அங்க பாத்துக்கலாம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. என்னம்மா கல்யாணம் பண்ணேன், இப்ப சந்தோஷம் தானே? நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன பார்த்து நிச்சயம் பண்ணிட்டீங்க, ஆனா கற்பகமும் உங்க பையனும் பிரிக்க முடியாத அளவுக்கு பழகி இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் பண்ணப்பவே அவர் வராம இருந்தது எனக்கு சந்தேகமா இருந்தது. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தடவை வந்து பாத்துருப்பாரா? அப்பவே அவர் மனசுல நான் இல்லைன்னு தானே அர்த்தம். என்ன இப்படி அவர் கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்க? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பறிக்க நான் தயாரா இல்ல. இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டான்னு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம அவங்கள வெளியில தள்ளினீங்களே, இப்ப இந்த கல்யாணம் யாரால் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களாலதான். உலக விவரம் தெரியாத உங்க பையனோட நான் எப்படி ஜோடியா குடும்பம் நடத்த முடியும்? என்னை விட எல்லா விதத்திலயும் வசதியானவங்க கற்பகம். அவங்கதான் பொருத்தமானவங்க. பொண்ணா பொருந்த ஒரு தகுதி மட்டும் பத்தாது, அதுக்கு மேல ஒரு பக்குவம் வேணும். என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீங்க அவங்க கிட்ட சொல்லி கற்பகம் அக்காவ அவருக்கே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்கப்பா.
மங்கல்ய முகூர்த்தோ சுப முகூர்த்தோ அஸ்து. மங்கல்ய சூத்திரத்தை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. மங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பதனாமி சதம் வே ஹேது பஞ்சீப சரதசரம் கெட்டிமேளம் 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 விவாஹமூர்த்த சுபமூர்த்தோ சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் விவாஹமூர்த்தம் சுபமூர்த்தோ க்ஷேமமா இருங்க. படிப்பு வாழ்க்கை உயர்வுன்னு எல்லாமே வந்துடும் சொன்னீங்களாமே, நான் சொன்ன எது வேணாலும் கேப்பீங்களா? கேப்பேன். இப்ப சொல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து நான் எப்படி நடந்துக்கணும்? உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையாவே சொல்றேன். நான் இவ்வளவு வசதி வாய்ப்பு ஆனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தெரியலையே. எல்லாத்துக்குமே நான் படிச்ச படிப்பு ஒண்ணுதான் கை கொடுத்துச்சு. ஒரு மனுஷனுக்கு உயிருக்கு அடுத்தபடியா கல்விதான் ரொம்ப முக்கியம். நான் கற்ற கல்விய என் மாமாவும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். செய்வீங்களா? செய்றேன். நம்ம அரசாங்கம் உங்களை மாதிரி படிக்க முடியாம இருக்கவங்களுக்கு இலவசமா புத்தகமும் தந்து பாடமும் சொல்லி கொடுத்து எழுதவும் தயார் செஞ்சு கூடவே தொழில் பயிற்சி வருமானம்னு நிறைய செஞ்சிட்டு இருக்கு. இதுதான் அறிவொளி வளர்கல்வி புத்தகம். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்னென்ப ஏனை எழுத்தென்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் இவ்விரண்டும் கண்ணென்ப கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வாழும் உயிர்க்கு என்னும் எழுத்தும் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்களை போன்றவை என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அதைத்தான் நமது அரசாங்கத்தின் வளர்கல்வி இயக்கம் மக்களுக்கு கல்வி மூலம் அளித்து வருகிறது. சேர்ந்து கற்போம், தொடர்ந்து பயன்பெறுவோம்.